ஒரு ஆத்தங்கர ஓரம் ரெண்டு பெரிய மரம் இருந்துச்சு. அந்த வழியா போன சிட்டுக்குருவி முதல் மரத்திட்ட கேது, இந்த மாதிரி மழை காலம் வரப்போது நானும் என் குஞ்சுகளும் உன்னோட மரத்துல கூடு கட்டி வாழலாமான்னு சொல்லி முதல் மரம் இல்ல முடியாதுன்னு சொல்லுது. இரண்டாவது மரத்திட்ட போய் கேட்கிறப்போ சரி அப்படின்னு சொல்லுது. அந்த சிட்டுக்குருவியும் கூடு கட்டி அந்த சிட்டுக்குருவியும் குஞ்சுகளும் சந்தோஷமா அங்க வாழ்றாங்க. மழை காலமும் வர ஆரம்பிக்குது. அந்த ஆத்துல வெள்ளம் வந்து நிறைய போகுது. அந்த வெள்ளம் வந்து அந்த முதல் மரத்தை அப்படியே அடிச்சிட்டு போகுது. அதை வந்து அந்த சிட்டுக்குருவி பார்த்து சிரிச்சுட்டு, நீ எனக்கு இடம் தரமாட்டேன்னு சொன்னல, அதான் உனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுது. அதுக்கு அந்த மரம் சொல்லுது, இல்ல எனக்கு தெரியும் இந்த வெள்ளத்துல வந்து நான் தாங்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், நீயும் உன் குஞ்சுகளும் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான் நான் வந்து என்னோட மரத்துல இடம் இல்லைன்னு நான் உனக்கு சொன்னேன், என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லி சொல்லுது. இந்த மாதிரி நமக்கு தேவை உள்ளப்போ யாராவது நமக்கு ஹெல்ப் பண்ணல அப்படின்னா அவங்களோட சுச்சுவேஷன் எப்படி இருக்கும்னு நம்ம தெரியாம அவங்கள பிளேம் பண்றதோ, அவங்கள வந்து நம்ம ஏதோ ஒன்று தப்பா அவங்கள நினைக்கிறதோ, இது நம்ம நிறைய பேர் பண்ணுவோம் இல்லையா? அதை இனிமே பண்ண வேண்டாம். இந்த மாதிரி அவங்களுக்கு என்ன சுச்சுவேஷன் இருக்கும் நமக்கு தெரியாது இல்லையா?